ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் புவி. எங்கேயோ இருக்க மணிப்பூரில் ஒரு பிரச்சனை, அதாவது ரெண்டு பெண்களாக நிர்வாணமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கேயோ பாலியல் வன்கொடுமை எல்லாத்தையும் தாண்டி ஒரு கும்பலாக சேர்ந்து, அதாவது ஒரு ஊரே சேர்ந்து ரெண்டு பெண்களை வந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. அது நிறுவனமாக ஒரு ஃபேமிலியே கொத்தடுமையாக இருந்திருக்காங்க. அதாவது பயந்து பயந்து காட்டுக்குள்ளே போய் வாழ்ந்துருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே எங்கேயுமே நியாயம் கிடைக்கல. கடவுள்கிட்ட கேட்டும் நியாயம் கிடைக்கல, அரசாங்கத்துக்கிட்ட கேட்டும் நியாயம் கிடைக்கல. ஏன் நம்மளை மாதிரி இருக்க சராசரி மனுஷங்களும் அவங்களுக்கு நியாயத்தோடு நடந்துக்கல. எல்லாத்தையும் தாண்டி அவங்க பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு வாழ்ந்துருக்காங்க. அவன் ஒளிஞ்சு வாழ்ந்தவங்களுக்கும் மரணம்தான் தீர்வு, நீ சாவணும், இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்னு எங்கேயோ இருக்க மணிப்பூரில் இந்த பிரச்சனை நடக்குது. எங்கேயோ இருக்க மணிப்பூர்னு நம்ம சொல்கிறோம், நாளைக்கு எங்கேயோ இருக்க பண்ருட்டியாக மாறலாம், எங்கேயோ இருக்க கடலூராக மாறலாம், எங்கேயோ இருக்க பாண்டிச்சேரியாக மாறலாம், நம்ம ஊர்லேயும் இந்த பிரச்சனை வரலாம். இந்த பிரச்சனை நமக்கு வந்துச்சுன்னா அவங்க ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷனாகவும் ஜஸ்ட்டு ஒரு விஷயமாகவும் தான் நினச்சிப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் நினச்சிட்டு இருக்கோம், இத்தனை நாளும் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது. யாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அதை பற்றி போடுறதில்ல. அவங்க காதல் கதையை தான் போடுறாங்க, அவங்க எமோஷன்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு குடும்பமே அங்கே சாகுது. ரெண்டு பெண்கள், ஒரு 100 ஆண்கள், 1000 ஆண்கள் முன்னாடி நிர்வாணமாக, நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் விலகி இருந்தாலே ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய நிலமையில் ரொம்ப நிர்வாணமாக அந்த பெண்கள் அடிச்சு எழுத்துட்டு போயிருக்கும் போது அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம். 21 வயசு ஒரு பொண்ணுக்கு, எதுவுமே அனுபவிக்காத ஒரு சின்ன வயசு பொண்ணு, அவங்களுடைய அம்மாவோ இல்லை தாத்தாவோ பாட்டி யாரோ ஒருத்தவங்க அதை பார்க்கும் போது அவங்க முன்னாடி அந்த பொண்ணு நிர்வாணமாக இருக்கிறது, அந்த பொண்ணால் இப்படி அந்த ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்க. இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடி இருக்காங்க. காட்டுக்குள்ளே பயந்து ஓடுனா இந்த ரெண்டு பெண்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ்கிட்ட மாட்டியிருக்காங்க. இந்த போலீஸ் இந்த கும்பலுக்கு பயந்துக்கிட்டு அந்த பெண்களும் அந்த கும்பல்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. இப்படி ஒரு கொடூரம் இந்த உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக நடக்காது. போலீஸ் எதுக்கு? நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு தான். அதுவும் இல்லை, சரி எதுவுமே பண்ணல, அந்த பெண்களை தப்பிச்சு ஓட வச்சு விட்டுருக்கலாம். தப்பிச்சு ஓடவும் விடாமல் திரும்ப கொண்டு வந்து அந்த கொடூர கும்பல்கிட்ட கொடுத்துட்டு அதில் ஒருத்தவன் அந்த பெண்மணியை இழுத்துட்டு போகிறான். அவன் இழுத்துட்டு போகும்போது 1000 பேர் இருக்காங்க. 1000 பேர் முன்னாடியும் அவன் அந்த பெண்கிட்ட தவறாக நடந்துக்கிறான். பாலியல் வன்கொடுமை அத்தனை பேர் முன்னாடியும் நடக்குது, அதில் ஒருத்தவங்களுக்கு குடும்பம் ஈவ இறக்கம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அந்த பெண் நிர்வாணமாக இருக்கா, ஒருத்தவன் சட்டையை கட்டுனா கூட அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் வேணாம், இது தப்பு, இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறது யாருக்குமே இல்லை, யாருமே முன் வரலை. அதான் உண்மை. 70 நாட்களுக்கு மேலே இந்த விஷயம் நடந்துட்டுருக்கு. அந்த ஊரில் இருக்க காவல் நிலையத்தில் இருக்க போலீஸு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எதை புடிங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா அங்கே எல்லார் வீட்லேயும் அந்த பிரச்சனை நடக்குது. ஏன் இதை பிரதமர் அங்கே போகிறாரு இங்கே போகிறாருன்னு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, ஏன் உங்களுக்கே தெரியும். ஆனால் இங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, எங்கேயோ ஒரு மூலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கலாம், நம்ம ஊரில் நடக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்க யாருமே இல்லைன்னும் போது ரொம்பவே வேதனையாக இருக்குது. எல்லாரையும் விட்டுருங்க, அந்த 21 வயசு பெண்ணோட மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கோம் அப்படின்னு கேளுங்களேன். 21 வயசில் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல. 21 வயசில் அந்த பெண்ணை நிர்வாணமாக ரோட்டில் நடக்க சொன்னாலே கஷ்டம். ஆனால் அந்த பெண் அத்தனை பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணி இழுத்துட்டு போகிறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா அந்த பொண்ணுக்கு இருக்கும். இதே சேலத்தில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி ஸ்கூல் பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு இளைஞர்கள்லாம் போயிட்டு, நல்ல உள்ளம் கூட நிறைய இளைஞர்கள் போயிட்டு அந்த ஸ்கூலையே அடித்து உடைச்சாங்க. அந்த ஸ்கூலையே அடித்து உடைக்கும் போது அடித்து உடைச்ச அத்தனை பேர் மேலேயும் கேஸ் போட்டாங்க. அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தின அங்கே இருந்த அத்தனை பேர் மேலேயும் இன்ன வரைக்கும் கேஸ் பதிவு பண்ணல, எந்த கேஸுமே போடலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நிச்சட்டமான உண்மைன்னு சொல்லலாம். ஏன் இத்தனை பேர் மேலே கேஸ் போட முடிஞ்சுது? அப்போ பிரதமர் என்ன பார்த்துட்டு தானே இருந்தார், இத்தனை இவ்வளோ பெரிய வன்கொடுமை நடந்திருக்கு, இப்போ கேஸ் போட முடியலையா? ஏன் இப்போ அவருக்கு தெரியலையா கண்ணு? ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குது, அவங்கள்ட்ட பணம் இல்லைன்ட்டு தான். நல்ல உள்ளம் கொண்ட நிறைய இளைஞர்கள் இது வரைக்கும் மேல் படிப்பு படிக்க முடியாமலும், நிறைய கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாமலும் இந்த ஒரு சின்ன விஷயம் அந்த பொண்ணுக்காக போராட போய் இவ்வளோ பெரிய இஷ்யூவாகிடுச்சு. ஆனால் இன்னும் இது போன்ற நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கு உலகத்தில், யாருமே எதுவும் பேசாமல் இல்லாமல் இதை பற்றி. அங்கே இருந்த 100 அரக்க குணம் கொண்ட இளைஞர்களுக்கு பவர் அதிகம்னா நம்மளோட பவர் என்னன்னு காட்டுவோம். சரியா? திஸ் இஸ் புவி, தென் பாய்.